ஹலோ மக்களே, ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். லைக் ஒரே நாளில் திருப்பதி போயிட்டு எப்படி ரிட்டர்ன் வருது, தரிசனம் பார்த்துட்டு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு பேக்கேஜ் மாதிரி, ஒரே நாளில் நம்மளை இங்கே சென்னையிலேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு திருப்பதி கூட்டுட்டு போயிட்டு தரிசனமும் ஒரே நாளில் பார்த்துட்டு அதே நாள் ரிட்டர்ன் வர்ற மாதிரியான ஒரு பேக்கேஜ் தான் இது. ஸோ இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட பேக்கேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராத்திரி பூரா கால் சென்டரில் கண்ணு முடிச்சு வேலை பார்த்து வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைடில் பிஸ்னஸ் பண்ணால் தான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்துட்டு தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இது ஃப்ரம் சென்னை டு திருப்பதி ரீச் ஆகிட்டு திரும்ப திருப்பதி டு சென்னை ரீச் ஆகிற வரைக்குமான பேக்கேஜ். இந்த பேக்கேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டூரிஸ்ட் கைடு நம்ம கூடவே இருப்பாங்க. நம்மளை வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு ட்ராப் பண்ணணும், எந்த இடத்துல திரும்ப நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் அசம்பிள் ஆகணும், எத்தனை மணிக்கு அசம்பிள் ஆகணும், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளை கைட் பண்ணுறதுக்கு கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டூரிஸ்ட் கைடும் ஒருத்தவங்களை அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த ட்ரிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிப்ளிகேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏர்லி மார்னிங் வந்து 4:30 to 5:00 அந்த ரேஞ்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ரோஹிணி தேட்டர் கோயம்பேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிக்கப் பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கேருந்து அடுத்த ஸ்டாப்பிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா திருத்தணியில் 7 to 7:30 வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ திருத்தணியில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா ஒரு 10:30 to 11:00 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை காட்டேஜில் வந்துட்டு கூப்பிட்டு போய் விட்டுறாங்க. திருமலாவில் அங்கே போன உடனே நம்ம சாமி பார்க்குறதுக்கான ஸ்பெஷல் அந்த ஒரு பாஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த பாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாமி வந்துட்டு மேக்ஸிமம் 1 hour to 1.5 hours ஆகுது சாமி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். ரிட்டர்ன் வர்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1:00 இல்லை 2:00 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெளியே வந்துடுவீங்க. டோட்டலாக நான் சொல்கிறது உள்ளே சாமி பார்த்துட்டு நீங்கள் பிரசாதம்லாம் வாங்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல திரும்ப வந்து அசம்பிள் ஆகணுன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பாட் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம வந்து 1:00 or 1:30 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு வந்துடணும். இது வந்துட்டு டைமிங்ஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் மக்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் டைம், டிராஃபிக் டைமு அது எல்லாமே டிஃபர் ஆகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம கூட வர கைடு வந்துட்டு நம்மளை கைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது. ஸோ வெளில வந்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க திருமலாலேயே. லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா அங்கேருந்து நம்மளோட ரிட்டர்ன் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ரிட்டர்ன் ஜேர்னி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வர வழியில் அகெயின் திருத்தணியில் வந்துட்டு நம்மளுக்கு டின்னரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டின்னர் முடிச்சுட்டு திரும்ப நம்ம வந்துட்டு சென்னை ரீச் ஆகிறதுக்கு நைட்டு ஒரு 9:30 to 10:00 மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 11:00 அந்த டைமுக்குள்ளே ரிட்டர்ன் வந்துடலாம். நெக்ஸ்ட் இதோட காஸ்ட் பற்றி பார்த்துடலாம். இது வந்துட்டு ஏசி அண்ட் வால்வோ பஸ் இந்த ரெண்டு சர்வீஸ் தான் இருக்குது இப்போதைக்கு. நான் ஏசி அந்த மாதிரி எதுவும் அவங்க வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஏசி பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 2000 rupees அண்ட் சைல்டுக்கு வந்துட்டு 1700 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஃபார் தி என்டையர் ட்ரிப். நம்ம இங்கேருந்து திருப்பதி போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் இன்க்ளூடிங் எவ்ரிதிங். ஓகே, வால்வோ பஸ்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அடல்ட்டுக்கு 2300 அண்ட் சைல்டுக்கு வந்துட்டு 2000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேக்கேஜை புக் பண்ணுற லிங்க்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இது கவர்மெண்ட்டோட லிங்க் தான், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்டர் சிக்கி பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.